இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 27வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாய் நமக்கு போதிக்கிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 27வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை தள்ளினாலும், யார் உங்களை வெறுத்தாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நேசிக்கிற, அன்பாகவே இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று இருக்கிறது, என்ன என்று சொல்லி கேட்டால், சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய 23வது சங்கீதத்தில் விதமாய் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. எனவே நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டும். இது என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். இது என்னுடையதல்ல, என் கர்த்தருடையதுன்னு சொல்லுங்க. என் கர்த்தர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் அவர் பக்கமாய் உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் ஓடி இருக்கின்றீர்களா, இன்றைக்கு அவர் பக்கமாய் வாருங்கள். அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய பக்கம் வருகிற ஒவ்வொரு வரையும் நீர் சேர்த்து கொள்ளும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.